திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரின் பல்வேறு சாலைகளில் சைக்கிள்களுக்கான தனி வழித்தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருநெல்வேலி மத்திய ரோட்டரி சங்கம் மற்றும் நெல்லை பைசைக்கிள் சார்பில் சைக்கிள் பார் சேஞ்ச் சேலஞ்ச் என்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டை பெருமாள்புரம் சாராட்டக்கர் கல்லூரியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. உதவி ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன், திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் சரவணன், திருநெல்வேலி மாநகராட்சி சீர்மிகு நகர திட்ட சிறப்பு அலுவலர் நாராயணன் நாயர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் கூறுகையில், திருநெல்வேலி மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 70க்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதில் 10 பணிகள் முடிவடைந்துவிட்ட நிலையில் 34 பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், இதில் 10 பணிகளுக்கான டெண்டர் இன்னும் விடப்பட வேண்டியது உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பணிகள் அனைத்தும் விரைவில் முடிவுறும் என்றும் அவர் கூறினார். சீர்மிகு நகர திட்ட சிறப்பு அலுவலர் நாராயணன் நாயர் அவர்கள் தெரிவிக்கையில், முதற்கட்டமாக 4 கிலோமீட்டர் தொலைவிற்கான சைக்கிள் பாதை அமைக்கும் பணி 3 மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும், இதன் தொடர்ச்சியாக தேவைப்படும் பகுதிகளுக்கும் இந்த சைக்கிள் பாதை அமைக்கும் பணிகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு சைக்கிளிங் வளர்றதும் ஒரு முக்கிய பங்கா இருக்கும். நிறைய மாற்றங்களை நம்ம மாநகரத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சைக்கிள் பாதை மாநகரங்களில் சைக்கிள் பயன்பாடு குறைக்கிறது.